ஹலோ வியூவர்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கிங்க வாழைக்காய் பஜ்ஜியும் அப்புறம் போண்டா, வெங்காயம் போண்டா எப்படி போடுறதுன்னு சொல்கிறேங்க. இதுக்கு வாழைக்காய் வந்து நான் ஒன்று எடுத்துருக்கேங்க, நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி மேல் தோல் வந்து இப்படி சீவி கழுவி வச்சுருக்கிறேங்க. இனி வந்து நம்ம நீளமாகவும் அரிஞ்சிக்கலாம், ரவுண்ட் ரவுண்டாகவும் அரிஞ்சிக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் போடுறேன்னு நான் சொல்கிறேங்க. இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவுங்க, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் வந்து கடலை மாவு. கடலை மாவு நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பொஸ் பொஸ் பொஸ்ன்னு வருங்க. அப்புறம் இதுக்கு நான் கடல மாவு எடுப்பேங்க. இன்றைக்கி வந்து சீக்கிரம் சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அது சீக்கிரமாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறேங்க. அதுக்கு நீங்கள் என்ன பஜ்ஜி மாவு வேணால் எடுத்துக்கலாம். நான் பாலாஜி பஜ்ஜி மாவு எடுத்துருக்காங்க. இதிலே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். இது நம்ம போட்டு இது கூட இந்த கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் இதுக்கு தகுந்தப்பில் உப்பு, ஏன்னா இதிலே உப்பு காரம் இருக்கும், இதுக்கு தகுந்தப்பில் உப்பு, கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு நம்ம இன்றைக்கி பண்ணிடலாங்க. இது சீக்கிரம் சட்டுன்னு நம்ம ஒர்க் முடிஞ்சு வந்தால் கூட சீக்கிரம் இந்த மழை காலத்துக்கு சட்டுன்னு சீக்கிரம் பண்ணிக்கலாங்க. இதிலே வந்து நான் ஒன்றில் வந்து பஜ்ஜி செய்கிறேன், இன்னொன்றில் வந்து போண்டா செய்கிறேங்க. அதனால் நம்ம இந்த இதில் வச்சு பண்ணிக்கலாங்க. நீ மாவு போட்டுக்கலாங்க. இதில் வந்து இதில் பாதி பஜ்ஜிக்கு பாதி, போண்டாக்கு பாதிங்க. இதே வந்து இது பஜ்ஜிக்கு பாதிங்க, போண்டாக்கு பாதி. இந்த மாவு இதில் இது பாதி பாதி, ரெண்டுக்கும் பாதி பாதி எடுத்துக்கலாங்க. இனி வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஏன்னா வாழைக்காய் சேர்த்தும் போது பெருங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஜீரண சக்தியாகும். இது கொஞ்சம், இது கொஞ்சம், அப்புறம் உப்பு. இப்போ நம்ம போட்ட இதுக்கு தகுந்தாப்புல உப்பு. இனி பஜ்ஜி மாவு போட்டுக்கலாங்க. நீ இதில் வந்து கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாப்பொடி போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து அந்த நிறமும் வருங்க. ஓகே, நீ வந்து இதை போட்டு எல்லாம் கலந்துடலாங்க. மாவெல்லாம் நல்லா கையில் போட்டு இப்படி கலந்துட்டுறணுங்க. கலந்துட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணுங்க. மாவெல்லாம் நல்லா போட்டு கலந்துருங்க. கலந்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணுங்க. இது போண்டாக்கு அப்படி தானுங்க. நல்லா வெங்காயம் இந்த மாவெல்லாம் போட்டு நல்லா இப்படி பெசரி விட்டுருங்க. பெசரிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் கெட்டியாக கலந்து வச்சிடணுங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் கலந்து வச்சிடணுங்க. ஃபஸ்ட்டு இப்படி கலந்துட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து வைக்கணுங்க. இப்போ இங்கே வாழைக்காய் அரிஞ்சு வச்சுட்டேங்க, வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுட்டேங்க. நம்ம வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டுக்கலாம், வெங்காய பஜ்ஜியும் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வாழைக்காய் வாய்வாக இருந்தாலும் நம்ம வந்து வெங்காயம் விட்டு போட்டு நம்ம பஜ்ஜி செஞ்சுக்கலாங்க. இனி வந்து நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து இப்போது பஜ்ஜி மாவுக்கு இப்படி தான் இருக்கணுங்க. இப்படி எடுத்து ஊற்றணும்னா இப்படி தண்ணியாட்டு இருக்கணும். இது பஜ்ஜிக்கு. போண்டாக்கு வந்து இப்படி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். இது போண்டாக்குங்க. இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போண்டா போட்டுடலாங்க. 2-3 போண்டா போட்டுடலாம். இதுக்கு நான் இரும்பு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. எண்ணெய் நம்ம எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாங்க, நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில். இரும்பு சட்டியில் இது பண்ணோம்னா சீக்கிரம் தீயாதுங்க, நல்லாயிருக்குங்க. இனி போண்டா போட்டுடலாங்க. இப்படி கையில் எடுத்து இப்படி பண்ணி இப்படி போட்டுடலாங்க. நீ அடுத்து பஜ்ஜி போட்டுடலாங்க. இப்படி எடுத்து முக்கி இப்படியே எடுத்து இப்படி முக்கி இப்படியே எடுத்து போட்டுடலாங்க. அடுத்தது வெங்காய பஜ்ஜி போடலாம். 2 பாருங்க, நல்லா பொஸ் பொஸ் பொஸ்ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து இதில் என்னென்ன நம்ம கலக்கிறோமோ அது வந்து நல்லா இதாக வருங்க. மைதா மாவும் நல்லா உங்களுக்கு பொஸ் பொஸ் பொஸ்ன்னு வருங்க. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா பொஸ் பொஸ் பொஸ்ன்னு இருக்குங்க. போண்டாவும் பொஸ் பொஸ்ன்னு இருக்கும், வடை இது பஜ்ஜியும் பொஸ் பொஸ் பொஸ்ன்னு வந்துருக்குது பாருங்க.
அந்த பஜ்ஜி மாவு கூட நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். சோடா உப்பு நான் இப்போவும் ஆட் பண்ண மாட்டேங்க, சோடா உப்பு உடம்பு கெடுதல்னால சோடா உப்பு ஆட் பண்ண மாட்டேங்க. நம்ம வந்து இது மைதா மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு அரிசி மாவு போட்டோம்னா நல்லா பொறு பொறு பொருன் இருக்குங்க. பாருங்க நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா, நல்லா பாருங்க. இந்த பஜ்ஜி வெங்காய போண்டா போண்டா எல்லாம் நல்லா உப்பி வருது. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்குங்க. இப்போது சுட சுட நல்லா மணமணன்னு பஜ்ஜி மணத்தோட போண்டா மணத்தோட வாழைக்காய் பஜ்ஜி போண்டா வெங்காய பஜ்ஜி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு மாவு எடுத்து கரைச்சி பஜ்ஜியும் சுட்டுக்கலாம், போண்டாவும் செஞ்சுக்கலாம், வெங்காய பஜ்ஜியும் செஞ்சுக்கலாங்க. நம்ம வாய் இது இருந்தால் வெங்காய பஜ்ஜியும் செஞ்சுக்கலாங்க. இப்போ மூணு டிஷ்ஷு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, பஜ்ஜி வெங்காயம் பஜ்ஜி போண்டா மூணு டிஷ்ஷும் நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு மாவு வச்சு நம்ம மூணு இதுவும் கூட பண்ணிடலாங்க. ஏன்னா அது தண்ணி கரைக்கிற மெத்தடு தான் இது. பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டாக கரைக்கணும், போண்டாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வெங்காயத்து பொடி பொடியாக அரிஞ்சு போடணும். இது வந்து நம்ம வாழைக்காய் இல்லைன்னா வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு உள்ளே போட்டு நம்ம பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.